இந்த ஆண்டு வெளியான படங்களை எதுவுமே வந்து படத்தோட வெளியீட்டுக்கு முன்னதாக வந்து பெரிதாக பெரிய ரிலீஸ் பிஸ்னஸ் எதுவுமே வந்து பண்ணலை அது மட்டும் இல்லாமல் வெளியான படங்களோட ட்ரெய்லருக்கும் படங்களுமே வந்து ரசிகர்களுக்கு பிடித்தபடியாக இல்லை ரசிகர்களுக்கு கவரும்படியாக இல்லை இப்படி இருக்கும் தான் தற்போது கவினோட நடிப்பில் வெளியாக தயாராக இருக்கும் ஸ்டார் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து அமோகமான வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கு ரசிகர்களுக்குமே வந்து பிடித்தம்படியாக கவரும்படியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸுமே வந்து சக்க போடு போட்டுட்டு வந்து சொல்லப்படுது பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கிய இளம் தான் வந்து கவினை வைத்து என்ற திரைப்படத்தையுமே இயக்கியிருக்காரு இந்த படம் வரும் பத்தாம் தேதி வந்து திரையரங்களை வெளியாக காத்திருக்கு கடந்த ஆண்டு கவி நடிப்பில் வெளியான டாடா திரைப்படம் வந்து அவருக்கு வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது சிவகார்த்திகேயனை தொடர்ந்து விஜய் டிவியில் இருந்து மற்றொரு பெரிய ஸ்டார் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காருன்னு வந்து ரசிகர்கள் அவரை வந்து கொண்டாடிட்டும் வராங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவண மீனாட்சி தொடரில் சின்னத்திரை நடிகராக அறிமுகமாகி கவின் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானார் நட்புனா என்னென்னு தெரியுமா லிஃப்டு டாடா மற்றும் ஸ்டார்னு இது வரைக்கும் நான்கு படங்களில் நடித்திருக்காரு கவின் இதன் மூலமாக அவர் முன்னணி நட்சத்திரமாகவும் மாறியிருக்கார் இளன் இயக்கத்தில் கவின் நடித்திருக்கிற இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிப்பதாகவும் லாபத்தை கொடுத்துருப்பதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகிருக்கு படம் வெளியானால் கண்டிப்பாக வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கும் வசூல் செய்யும்னே வந்து எதிர்பார்க்கப்படுது ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரில் காசுக்காக காஷ்டப்படும் ஹீரோவோட கதை தான் வந்து கவின் நடித்திருப்பார் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் காசு எவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம காசு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கணும் ஸ்டார் திரைப்படம் தெளிவாக உணர்த்தும்னே தெரியுது நடிகர் கவின் வந்து ஆரம்ப கட்டத்தில் காசுக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டனும் அவருடைய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு எனக்கு கிடைத்த நண்பர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல நண்பர்கள் அது வந்து மற்றவர்களும் கிடைப்பாங்களான்னு தெரியாதனும் சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வத்தில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது நண்பர்கள் தான் என்னுடைய அனைத்து செலவுகளுமே பார்த்து கொண்டாருக்கணும் ஒரு கட்டத்தில் ஒரு நண்பர் வந்து எனக்கு திருமணம் ஆக அதனால் ஒரு சில மாதங்களுக்கு இரண்டு மாதங்களுக்காவது உன் செலவை நீயே பார்த்துக்கொள்ளு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவனுடைய கஷ்டம் எல்லாமே வந்து அதன் பிறகு தான் வந்து சீரியலில் நடிக்க ஆரம்பித்தேன் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் அதன் மூலம் தற்போது படங்களையுமே வந்து நடித்துட்டு வரான் இந்த கதை வந்து எனக்கு இளன் வந்து சொல்லும் பொழுது என்னை பற்றி வெளியில் ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படியே வந்து எனக்கான கதையாக இருக்கே அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இளன் வந்து எந்தவித பேப்பரும் ஸ்கிரிப்டோ லேப்டாப்போ என்ன அப்படின்னு எதுவுமே வந்து அவர் எடுத்துகிட்டு வரல மனசில் இந்த கதையை அப்படியே வந்து சொன்னார் நானும் மனசார உள்வாங்கிக் கொண்டு அப்படியே வந்து நடிச்சிட்டேன் லிஃப்ட் படத்தில் யாவது கூட ரிகர்சல் பண்ணேன் ஆனால் இந்த படத்தில் நடிக்க எந்த ஒரு ரிகர்சலுமே நான் பண்ணலை அப்படின்னு வந்து கவினையுமே வந்து தெரிவிச்சிருந்தார் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்